السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். அகிலத்துக்கு ஒரு அறுக்குடையாக வந்த எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று வட்டுமா என்று கூறியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதத்தை அடைந்து அதை நிறைவேற்றக்கூடிய கடைசி தருணத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹு தஆலா ஏராளமான அருள்கொடைகளை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றான். அதில் மிக முக்கியமான அவனுடைய அருள்கொடை என்னவென்றால், அவனுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுமே அன்றாடம் தவறு செய்யக்கூடியவர்களாகத்தான் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, குல்லு பனி ஆதம யுஹ்தியு ஃபில் லைலி வன்னஹார், ஆதமுடைய எல்லா பிள்ளைகளும் காலைகளையும் மாலைகளையும் தவறு செய்யக்கூடிய நிலையில்தான் இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். அப்போ மனிதர்களை பொறுத்தவரைக்கும் எந்த நேரமும் அவருடைய வாயின் மூலமாகவோ கையின் மூலமாகவோ அவருடைய நடத்தைகள் மூலமாகவோ யாருக்காவது தொல்லைகள் கொடுத்து கஷ்டங்களை கொடுத்து அல்லது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது ஒரு விஷயத்தில் குறைபாடு உள்ள மக்களாகத்தான் வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த தவறுகளை பொறுத்தவரைக்கும் நாம் அல்லாஹ்விடத்திலே அதுக்காக வேண்டி மனம் வருந்தி பாவமன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹு தஆலா நாம் பாவம் மன்னிப்பு கேட்காமலேயே நம்முடைய ஏராளமான பாவங்களை மன்னித்து விடுகின்றான். சிறிய சிறிய பாவங்கள் என்பது நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் மூலமாக அது அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இன்னல் ஹசனாத்து யுதிஹிபுன் சய்யிஆத், நன்மையான காரியங்களை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய தீமையான காரியங்கள் அங்கே இல்லாமல் ஆக்கப்படுகிறது. அப்போ நாம் செய்யக்கூடிய நல்ல விதமான அமல்கள் இபாதத்துக்கள் மூலமாக தீமையான காரியங்கள் அங்கே மன்னிக்கப்படுகிறது. அதே போன்று இந்த ரமலான் மாதத்திலே நாம் பிடிக்கக்கூடிய இந்த நோன்பின் மூலமாக, இரவிலே நின்று வணங்கக்கூடிய இரவு தொழுகை மூலமாக, அல்லது லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த குர்ஆன் அருளப்பட்ட அந்த நாளிலே நாம் நின்று வணங்குகின்ற பொழுது நம்முடைய முந்திய பாவம் மன்னிக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, மன் சாம ரமலான ஈமானன் வகதி சாபன் ஹுஃபிரலஹுமா தக்கதம் மின் தன்பிஹி, யார் ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து நோன்பு பிடிக்கின்றார்களோ அவருடைய முந்திய பாவம் மன்னிக்கப்படும். மன் காம ரமலான ஈமானன் வகதி சாபன், யார் ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து இரவில் நின்று வணங்குகிறார்களோ அவருடைய முந்திய பாவம் மன்னிக்கப்படும். மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வகதி சாபன் ஹுஃபிரலஹுமா தக்கதம் மின் தன்பிஹி, லைலத்துல் கத்ர் இரவிலே யார் நின்று வணங்குகிறார்களோ அவருடைய முந்திய பாவம் மன்னிக்கப்பட்டுவிடும். அப்போ நாம் செய்த நம்முடைய முந்திய பாவங்கள் இந்த ரமலான் மாதத்திலே மன்னிக்கப்படுகிறது. ஆனால் சிலர் இந்த ரமலான் மாதத்திலே சரியான முறையிலே நோன்பை பிடிக்காதவர்களாக, இரவிலே நின்று வணங்காதவர்களாக இருந்தால் இந்த ரமலான் மாதம் அவரை விட்டு செல்கின்ற பொழுது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத ஒரு நபராகத்தான் அவர் செல்வார். இப்படிப்பட்ட மனிதரை ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றார்கள். யார் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து அவருடைய அந்த பாவங்கள் இந்த ரமலான் மாதத்தின் மூலமாக மன்னிக்கப்படவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள்.
அப்போ ரமலா மாதம் நம்மை அடைந்து அந்த மாதத்திலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் நம்மை போன்று நஷ்டவாளி ஒரு துர்பாகியசாலி இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. ஆனால் நாம் இன்றைக்கு பாவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறோமா? இந்த ரமலா மாதத்திலே குறிப்பாக இரவு கடைசி பத்திலே இரவு நேரத்திலே கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனையும் கூட என்ன பிரார்த்தனை? அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய மனைவி ஆயிஷா நாயகிக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், அல்லாஹ்வும்மா இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபுவன்னி, இறைவா நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன், பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஆக என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் பல விடித்தம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான பிரார்த்தனை. அப்போ இந்த பிரார்த்தனையெல்லாம் கேட்டுவிட்டால் கண்டிப்பாக நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நான் அல்லாஹ்வுக்கு எந்த விதமான பாவத்தையும் செய்யவில்லை, யாருக்கும் எந்த விதமான அநியாயத்தையும் செய்யவில்லை, நான் நல்லவன் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் தவறு செய்திருப்பார்கள். அல்லாஹ் தாலா மனிதர்களை அப்படித்தான் படைத்திருக்கிறான். அல்லாஹ் தாலா மனித இனத்தை படைக்க போனதாக மலக்கு மாவட்டத்திலே ஒரு தகவலை சொல்கிறான், இன்னி ஜாயிலுன் ஃபில்லர்லி ஹலைஃபா, மலக்குமார்களே நான் பூமியிலே ஒரு மனித தோற்றத்தை வழித்தோன்றலை படைக்கப் போகிறேன் என்று சொன்ன பிறகு அந்த மலக்குமார்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள், தஜி அலு ஃபீகா மை யுஃப்சிது ஃபீகா வயசுக்கு திமாக, இந்த பூமியிலே குழப்பம் செய்து ஃபித்ராக்கள் செய்யக்கூடிய ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு படைப்பியா நீ படைக்கப் போகிறாய் என்று மலக்குமார்கள் கேள்வி கேட்கின்றார்கள். அப்போ மலக்குமார்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள்? தவறு செய்யாதவர்கள், தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள், தூய்மையானவர்கள். மலக்குமார்கள் சொல்கிறார்கள், நாங்கள் உன்னை தூய்மையான முறைகளை வணங்கி கொண்டு உன்னை துதித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏன் பூமியிலே பாவம் செய்து குழப்பம் செய்யக்கூடிய ஒரு மனித இனத்தை நீ படைக்கப் போகிறாய் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னி அகலம் மாலா தாகலமோன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன். எனக்கு தெரியும் மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள், குழப்பம் செய்யக்கூடியவர்கள் எனக்கு தெரியும், நான் தான் படைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இயல்பான அவருடைய நடத்தை எப்படிப்பட்டது என்றால் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். தவறே செய்யாத ஒரு மனித இனம் இந்த பூமியில் வாழ முடியுமா? அப்படி பூமியிலே தவறு செய்யாத ஒரு கூட்டம் இருந்தால் அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்வானா என்றால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரசூலுல்லா சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லுகிறார்கள், நீங்கள் பாவம் செய்யாதவர்களாக இருந்தால் ஜஹபல்லாஹுபிக்கும், அல்லாஹ் உங்களை அழித்து விடுவான். நீங்கள் பாவமே செய்யலைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பாவம் செய்யாத ஒரு கூட்டத்தினராக இருந்தால் அல்லாஹ் உங்களை அழித்து விடுவானாம். உங்களை அழித்து விட்டு அல்லாஹ் தஆலா இன்னொரு படைப்பை கொண்டு வருவான், இன்னொரு கூட்டத்தாரை கொண்டு வருவான். அவர்கள் யார் என்றால் பாவம் செய்வார்கள், செய்த பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள், அல்லாஹும் அவர்களை மன்னித்து விடுவான். அப்போ அல்லாஹ் தஆலாவுக்கு மிக விருப்பமான ஒரு படைப்பு யார் என்றால் பாவம் செய்துவிட்டு செய்த பாவத்துக்காக வேண்டி வருந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டு மீளக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். பாவம் செய்யாதவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுத்தால அந்த சமுதாயத்தை அழித்து விடுவானாம். அப்போ நாம் எல்லாம் பாவம் செய்யக்கூடிய மக்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் செய்யக்கூடிய அந்த பாவங்களை தொடர்ந்து நீடித்து செய்யக்கூடாது. செய்த பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே என்ன செய்ய வேண்டும்? பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இன்றைக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? இன்றைக்கு அன்றாடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் ஐந்து நேர தொழுகைகளில் மற்ற நேரங்களில் கிடையாது. ஆனால் இந்த ரமலா மாதத்தில் அந்த இந்த கடைசி பத்தில் வரக்கூடிய லைலத்துல் கத்ர் என்று அந்த ஒற்றைப்படை நாளில் அதிகமான பேர் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். ஆனால் சிலர் என்ன செய்வார்கள் தெரியுமா? வருடம் முழுவதும் செய்த அந்த பாவங்களை அனைத்தையும் சேர்த்து கொண்டு அந்த ரமலானுடைய 27வது நோன்பு வர வரைக்கும் எதிர்பார்த்திருப்பார்கள். எதுக்காக வேண்டி? இருட்டு இருக்கிற செய்து அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்து அல்லது செய்த பாவங்களை ஒப்புக்கொள்வதற்காக வேண்டி வருடத்தில் ஒரே ஒரு நாளைத்தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். என்ன 27வது கிழமை தான் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பான், அன்னைக்கு தான் அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும் என்று நினைத்து அறியாமையிலே ஒரு வருடத்துடைய பாவத்தை அன்றி ஒரு நாள் மட்டும் கேட்கிறார்கள். அவர்கள் தவறு செய்கின்றார்கள். அவர்கள் அந்த 27வது கிழமை அடைவதற்கு முன்னால் அவர்கள் மரணித்து விட்டால் அவர்கள் செய்த பாவத்தில் எப்படிப்பட்ட நிலையில் மௌத்தா போவார்கள்? அல்லாஹ் மன்னித்து விடுவானா? அவர்கள் ஒவ்வொருத்தரும் அன்றாடம் செய்யக்கூடிய பாவங்களுக்காக வேண்டி அன்றாடம் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்க வேண்டும். அதை சேகரித்து சேர்த்து வருடத்துக்கு ஒரு முறை கேட்பது என்பது உண்மையிலே ஒரு அறிவாளி செய்யக்கூடிய வேலை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு நாளைக்கு 70க்கும் அதிகமாக, இன்னொரு ஹதீஸிலே 100க்கும் அதிகமான முறை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறான்னு சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் பாவம் செய்தவர்களா? பாவம் செய்தார்கள், நபிமார்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய பாவத்தை, முந்திய பாவத்தை, பிந்திய பாவத்தை அல்லாஹ் மன்னித்திருக்கிறான்.
அப்படிப்பட்ட பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையிலே கூட ஒரு நாளைக்கு 70 அதிகமாக 100 தடவை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறான்னு சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்திலே எத்தனை முறை பாவங்கள் மன்னிப்பு தேட வேண்டும்? அப்போ நாம் அதை விட அதிகமாக தேட வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். அப்போ பாவ மன்னிப்பு என்பது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய பிரார்த்தனை. குறிப்பாக இந்த பாவ மன்னிப்பை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, கோபப்படவில்லை. இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் தஆலா கோபப்பட்டு நம்மை அழித்து விட்டால் நம்ம நிலை என்ன? மனிதர்களை போன்று அல்லாஹ் கிடையாது. இன்றைக்கு மனிதர்கள் அவரிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் யாராவது கடையிலேயோ அல்லது வேறு இடத்திலே தவறு செய்துவிட்டால் கடையிலிருந்து அவர்களை வேலையிலிருந்து நிறுத்துவார்கள். அல்லது ஒரு அமைப்பிலே ஒரு தவறு செய்துவிட்டால் அந்த அமைப்பிலிருந்து அவர்களை இடைநீக்கம் செய்வார்கள். ஆனால் மனிதர்கள் செய்யக்கூடியதை போன்று அல்லாஹ் கிடையாது. மனிதர்கள் பல தடவை தவறு செய்தாலும் அந்த தவறுகளை விட்டு அல்லாஹ் குறிவிட்டு கொடுக்கிறான். நீ பாவம் செய்தியா, செய்துவிட்டு அந்த பாவத்தை நீ எப்போது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுகிறாய் என்று அல்லாஹ் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். பாவ மன்னிப்பு தேடு, நான் உனக்கு மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா பாவம் செய்தவர்களை இந்த உலகத்திலே ஒரே அடியாக அழித்து விட்டால் இந்த உலகத்திலே யாரும் மிச்சம் இருக்க முடியாது. எல்லாரும் தவறு செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் யாரையாவது அப்படி அழித்திருக்கிறானா? இல்லை, யாரை அல்லாஹ் அழிப்பார் என்று சொன்னால் அந்த பாவத்திலே அந்த தவறிலே நீடித்து நிரந்தரமாக அந்த தவறை ஒற்றுக்கொள்ளாமல் திரும்ப திரும்ப அதை யார் செய்கின்றார்களோ அவர்களே அல்லாஹ் அழித்து விடுவான். ஆனால் பாவம் செய்துவிட்டு திருந்தக்கூடிய சமுதாயத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு சமுதாயமாக அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா எப்படி கேட்கிறான், குல் யா இபாதி அல்லதி அஸ்ரஃபு அலா அன்புசிஹிம், தங்களுக்கு தானே வறுமை மீறிய என்னுடைய அடியார்களே. அல்லாஹ் பாவம் செய்த அடியார்களை அழைக்கின்றான். எப்படி அழைக்கிறான், தங்களுக்கு தானே அணிதிலைத்து கொண்ட வரம்பு மீறிய என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹமத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நிராசை அடைய வேண்டாம், நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யஃபுரு ஸுனூபை ஜமியா, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியதாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியதாக இருக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம், அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன் கருணையாளனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவனாம், பாவம் செய்த மனிதர்களை அல்லாஹ் அழைக்கிறான். பாவம் செய்த என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா பாவம் செய்த மனிதரை அழைக்கின்றான். எப்படிப்பட்டவர்கள், அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக அல்லாஹ்வுக்கு நிகராக சிறுக்கு வைத்த இணை வைத்த மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்கக்கூடிய காரியத்தை செய்தவர்களை கூட அல்லாஹ் மன்னிப்பதற்கு ரெடியாக இருக்கிறான். வட்டி போன்ற, விபச்சாரம் போன்ற, வரச்சனை போன்ற எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தாலும் அல்லாஹ் தஆலா அதை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவன், தன்னை போன்று இன்னொருவனை அவன் கடவுளாக நினைத்து வணங்கியிருந்தால் கூட அவன் செய்த தவறு, அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் என்று அந்த தவறிலிருந்து மீண்டு அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய ஒரு அடியானாக அவன் மாறிவிட்டால் அல்லாஹ் அவனையும் மன்னிக்கிறான் சொன்னால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் தஆலா மனிதனிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அதுதான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வசாரியூ இலா மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனுடைய பாவ மன்னிப்பு பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை நீங்கள் கேளுங்க, வேகமாக வாங்க, உங்களுக்கு என்னுடைய பாவ மன்னிப்பு இருக்கிறது. வதூபு இல்லாஹி ஜமியா, நீங்கள் அனைவரும் என்னுடைய பாவ மன்னிப்பு பக்கம் திரும்பி வாருங்கள். ஐயுகல் முஃமினூன், மூமின்களே, லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறலாம். நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் செய்த பாவத்தை அதிலிருந்து விலகி என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், நான் பாவங்களை மன்னிக்க கூடியதாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா அழைக்கின்றான். அப்ப யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவன்? அந்த பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுகிறான் தெரியுமா? சாதாரணமான சந்தோஷம் அல்ல. பாவம் செய்தால் கோபப்பட வேண்டிய இறைவன், பாவம் செய்தவர்கள் மீது கோபப்பட்டு அவர்களை அழிக்க வேண்டிய இறைவன், செய்த பாவத்தை அவன் திருந்தி மனம் வருந்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுகின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா மிகவும் அளவு கடந்து சந்தோஷம் அடைகிறான். எப்போது பாவம் செய்த அந்த அடியான் தான் செய்த தவறை திருந்தி மனம் வருந்தி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ரொம்ப கடுமையான முறையிலே மகிழ்ச்சி அடைகிறான். எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறான் என்று ஒரு உதாரணத்தை கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட உதாரணம், ஒரு அடியான் பாலைவனத்திலே நீண்ட தூரம் பிரயாணம் செய்வதற்காக வேண்டி உணவு, அதே போன்ற குடிபானங்கள், தேவையான பொருட்களோடு அவன் வாகனத்தில் பயணித்து பாலைவனத்தில் செல்கிறான். நீண்ட தூரம் செல்கிற நேரத்தில் அவனுக்கு களைப்பு ஏற்படுகிறது.
அந்த களைப்புக்காக ஒரு மரத்துக்கு கீழாக சென்று ஓய்வெடுக்கிறான். அப்படி ஓய்வெடுத்து அவன் கண்முழித்து பார்க்கிற நேரத்தில் அவன் சாப்பிட கொண்டு போன சாப்பாடு, அவன் கொண்டு போன வாகனம் எல்லாம் காணாம போய்விடுகிறது, அது தொலைந்து விட்டது. அந்த அடியான் எழும்பி விட்டு அவன் சொல்கிறான், நான் கொண்டு வந்த சாப்பாடு வாகனம் ஒன்றை காணவில்லை என்று நினைத்து அவனால் முடிந்த அளவுக்கு அதை தேடி அதை அலைகிறான். தேடி அலைந்து பார்க்கிறான், கிடைக்கவில்லை. அதுக்கு பிறகு அவனுடைய மனசில் ஒரு எண்ணம் ஏற்படுகிறது, இதுக்கு பிறகு நான் உயிர் வாழ முடியாது, ஏனென்றால் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு இல்லை, குடிபானம் இல்லை, நான் சாக வேண்டியதுதான் என்று சொல்லிவிட்டு அவனுக்கு மரணம் நிச்சயம் என்பதை உறுதி செய்துவிட்டு அவன் திரும்பவும் அதே இடத்துக்கு சென்று தூங்கி விடுகிறான். தூக்கத்திலே மௌத்தா போவோம் என்று நினைத்து தூங்கி விடுகிறான். தூங்கி சில நேரத்துக்கு பிறகு திரும்பவும் அவனுக்கு முழுப்பு வருகிறது. முழுப்பு வந்த உடனே அவனுக்கு எதையெல்லாம் காணாமல் போனதோ அந்த வாகனம் உணவு சாப்பாடு எல்லாம் கண்ணுக்கு முன்னாடியே அப்படியே கிடைக்கிறது. அதை பார்த்து விட்டு அவன் சந்தோஷம் அடைகிறான். எப்படிப்பட்ட சந்தோஷமா இருக்கும், சென்ற உயிர் அவனுக்கு திரும்ப வந்துவிட்டு அந்த மகிழ்ச்சியிலே அவன் ஒரு வார்த்தையை சொல்கிறான், அந்த ரப்புக்கே இறைவா நான் தான் ரப்பு, அந்த அபுதி நீ என்னுடைய அடியான், நான் ரப்பு நீ என்னுடைய அடியான் என்று அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடாக அவன் வாய் தடுமாறி ஒரு வார்த்தையை தவறாக சொல்லிவிடுகிறான். அதை கூட அல்லாஹ் குற்றம் பிடிக்கவில்லை. அல்லாஹ் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த அடியான் தனக்கு உயிர் கிடைத்ததை இட்டு எப்படி மகிழ்ச்சி அடைகிறானோ அதை விட அல்லாஹு தஆலா ஒருவன் தவறு செய்துவிட்டு அந்த தவறுக்காக மன்னிப்பு தேடுகின்ற பொழுது அல்லாஹ் கடுமையான முறையிலே மகிழ்ச்சி அடைகிறான். யோசிச்சு பாருங்க, நாம் இன்றைக்கு செய்யக்கூடிய தவறுகளுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இடத்திலே மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுகிறானா. அல்லாஹு தஆலா நம்மளை எப்படியாவது நாசமாக்கி பாவம் செய்ய வைத்து நரகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று ஆசை உள்ளவனா? இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு அருள் செய்கிறான், அந்த செய்த பாவத்திலிருந்து விலகுவதற்காக வேண்டி அவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். எப்படி ஒவ்வொரு நாளும் இரவிலே அல்லாஹு தஆலா கையேந்தி அவன் நீட்டுகிற கையேந்தி நிற்கிறான், பகலிலே பாவம் செய்த என்னுடைய அடியார்களே பாவம் மன்னிப்பு தேடுங்கள். பகல் நேரத்திலே கை நீட்டி நிற்கிறான், இரவிலே பாவம் செய்தவர்களே அல்லாஹ்விடத்தில் வாங்க பாவம் மன்னிப்பு தேடுங்க என்று அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நேரம் அழைக்கிறான். யோசிச்சு பாருங்க, இப்படி யாராவது கூப்பிடுவாங்களா, யாராவது செய்ய முடியுமா? அல்லாஹு தஆலா அழைக்கிறான். எதுக்காக வேண்டி? அந்த பாவம் செய்தவர்கள் அந்த பாவத்திலிருந்து விலகுவதற்காக வேண்டி, திருந்துவதற்காக வேண்டி. பாவம் மன்னிப்பு என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம். பாவம் மன்னிப்பில் ஒரு சிறந்த ஒரு துவா இருக்கிறது, சையீதுல் இஸ்திக்ஃபார் என்று சொல்வார்கள். பாவம் மன்னிப்பின் தலையானது இருக்கக்கூடிய துவா பிரார்த்தனைகளையே மிக சிறந்த ஒரு துவா. அந்த பிரார்த்தனையை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, யார் ஒருவர் காலையிலே அந்த துவாவை ஓதிவிட்டு மாலை அடைவதற்கு முன்னால் மரணித்து விடுகிறாரோ அவர் சொர்க்கவாசி. யார் மாலையிலே ஓதிவிட்டு காலை அடைவதற்கு முன்னால் அவர் மரணித்து விடுகிறாரோ அவர் சொர்க்கவாசி. நாம் எல்லாம் துவாவை படிச்சிருப்போம், சில பேர் மறந்து விடுவோம் அல்லது படிக்காமல் இருந்திருப்போம். அந்த புகாரி முஸ்லீம் போன ஹதீஸ் கிரந்தங்கள் அந்த துவா வருது. அந்த துவா என்பது பாவ மன்னிப்பு கேட்பதன் மிக முக்கியமான பிரார்த்தனை. எப்படிப்பட்ட பிரார்த்தனை? அல்லாஹும் அந்த ரப்பி லா இலா இல்லா அந்த ஹலக்தனி வான அப்துக்க வான லா ஹதிக்க வவா ஹதிக்க மஸ்தத்தாவுத்து அவுது பிக்க மின் சரி மா சனவுத்து அபூலக பி நிஅமத்தி வ அபூலக பி தன்பி ஃபஃக்ஃபிர் லி ஃபைன்னஹு லா யஃஃபிரு துனூப இல்லா அந்த. அதில் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ் நீ தான் என்னுடைய இறைவன், உன்னை இறைவன் யாரும் கிடையாது என்று அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நாம் செய்த உடன்படிக்கைகளை மீட்டி பார்க்கிறோம். அதில் இறைவா நீ எனக்கு செய்த அறுக்குடைகளை நான் ஒப்புக்கொள்கிறேன், நான் செய்த பாவங்களை ஒப்புக்கொள்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று பல விதமான பிரார்த்தனைகள் அடங்கிய மிகப்பெரிய துவா. இந்த துவாவை நாங்கள் கேட்குறோமா? இந்த துவாவை கேட்டால் கூட நாம் செய்த பாவங்கள் அப்படியே மன்னிக்கப்பட்டு விடும். அப்போ பாவ மன்னிப்பு என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா? இந்த பாவ மன்னிப்பு தேடிவிட்டால் அல்லாஹு தஆலா நம்மை நல்ல ஒரு அடியானாக பார்க்கிறான். இன்னும் சொல்ல போனால் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாரு, அவர் எப்படிப்பட்டவர்? அல்லாஹ்விடத்தில் மிகவும் கண்ணியமான முறையிலே படைக்கப்பட்டவர். அல்லாஹ்வுடைய இரண்டு கையினால் படைக்கப்பட்ட மனிதர். அல்லாஹு தஆலா அனைத்து விஷயங்களையும் அவருக்கு கற்றுக் கொடுத்தான். அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே அவரை வாழ்வதற்கான ஒரு ஏற்பாடை செய்தான். ஆனால் அல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு கட்டளை இட்டான், இந்த மரத்தை நெருங்காதே சாப்பிடாது என்று. சைத்தான் அவரை அந்த மரத்தை நெருங்க வைத்தான், அவர் சாப்பிட்டாரு. அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உள்ளாகி பூமியிலே அவர் இறக்கப்படுகிறார். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய கோபத்துக்குண்டானவர், அல்லாஹ்வுடைய கோபத்துக்குண்டான பிறகு அல்லாஹ்விடத்திலே தாம் செய்தது தவறுக்காக வேண்டி வருந்தி பாவமன்னிப்பு தேடுகிறார். எப்படிப்பட்ட பாவமன்னிப்பு? ரப்பனா லலம்னா அன்ஃபுசனா வ இல்லம் தக்ஃபிர் லனா லதர்ஹம்னா லனகூனன்னா மினல் காசிரீன்.
கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்பது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நாம் இன்றைக்கு பாவம் செய்துவிட்டு அது அல்லாவிடத்தில் கேட்குறோம், யாரா நான் தப்பு செஞ்சிட்டேன் என்ன மன்னிச்சிரு என்று அசாட்டான முறையில் கேட்டுவிட்டு போகிறோம். நாம் செய்யக்கூடிய தவறுகளை ஒவ்வொருத்தரும் பாவம் மன்னிப்பு தேடுகின்ற பொழுது எப்படி கேட்க வேண்டும் தெரியுமா? நாம் செய்த தவறை நாம் தான் செய்தோம், அது தெரியாமல் செய்துவிட்டோம், அல்லது மிகப்பெரிய பாவம், யாரா இதுக்கு போற அப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று ஒப்புக்கொண்டு அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும். அப்படி ஒப்புக்கொண்டு கேட்கிற பிரார்த்தனை தான் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். போற போக்கிலே கையேந்தி சும்மா வந்து கேட்கிற பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாவுடைய தூதரத்தான் சொல்றாங்க, இன்னல் அப்த இதாக தரம்பின் சும்ம தாப தாபல்லாவலை. ஒரு அடியான் தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டு விட்டு, அதை தவறை மனதால் ஒப்புக்கொண்டு விட்டு, அதுக்கு பிறகு அல்லாவிடத்திலே தௌபா கேட்டால் அவனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். யாருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான்? நாம் செய்த தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒப்புக்கொள்ளாமல் சும்மா வந்து அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருக்கிறோம், என்ன பாவத்தை செய்திருக்கிறோம் என்பதையெல்லாம் அல்லாவிடத்திலே ஒவ்வொரு பாவங்களாக முறையிட்டு முறையிட்டு இதுக்கு அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று அல்லாவிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? நாம் சரண்டர் ஆக வேண்டும். அப்படி சரண்டர் ஆனால்தான் அல்லாஹு தஆலா இடத்துல முத்தகீங்களாக அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அடியாளாக மாற முடியும். நல்ல அடியாளுடைய பண்பு என்ன? இதா ஃபாலு ஃபாயிசத்தன் அவு லலமும் அன்புசகும். ஒரு பாவமான காரியத்தை செய்துவிட்டால் அல்லது மானக்கிரான ஒரு காரியத்தை செய்துவிட்டால் தங்களுக்கு தானே அநீதம் இழைத்துக் கொண்டால் என்ன செய்வார்கள்? அந்த பாவம் செய்வதற்காக வேண்டி உடனே அவர்கள் விழித்துக் கொள்வார்கள். எப்படி விழித்துக் கொள்வார்கள்? ஜக்கருல்லா, அவர்கள் அல்லாவை நினைவு கூறுவார்கள். அவர்கள் அல்லாவை நினைவு கூறுவார்கள். அவர்கள் செய்த பாவத்துக்காக அல்லாவிடத்தில் இஸ்திகஃபார் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். எப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு? செய்த பாவத்துக்காக வேண்டி அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். பாவ மன்னிப்பு தேடுவார்கள். தேடிவிட்டு வலம் யுசிரு அலா மா ஃபஅலு, அவர்கள் செய்த அந்த பாவமான காரியத்திலே அவர்கள் நீடித்து நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள். அந்த பாவத்தை செய்கிறாங்களா, அதுக்கு பிறகு அந்த பாவத்தில் நீடித்து நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. அவர்கள் தான் முத்தகீங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ நாங்கள் இன்றைக்கு பாவம் செய்யக்கூடிய அடியாளராக இருக்கக்கூடிய நாங்கள் அந்த பாவங்களை அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொண்டு அவனிடத்திலே மன்னிப்பு தேடக்கூடிய மக்களாக மாற வேண்டும். குறிப்பாக ரமலான் மாதம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் கூட நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் நம்மை போன்ற நஷ்டவாளி உலகத்தில் யார் இருக்க முடியாது? நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளில் ஏராளமான விஷயங்களை குறையிட்டிருக்கலாம். பாவம் செய்தவர்களை பொறுத்த வரைக்கும் சிறிய சிறிய பாவம் செய்தவர்கள் கூட செய்த பாவத்துக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். சின்னதானே சின்னதான் நினைக்கக்கூடாது. எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். எப்படி தமக்கு ஒரு தேவை ஏற்பட்டால் அந்த சிறிய தேவையை கூட அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்களோ அதே மாதிரி நாம் செய்த சிறிய தவறாக இருந்தால் கூட அதையும் அல்லாஹ்விடத்திலே சொல்ல வேண்டும். அல்லாஹ் மன்னிப்பதற்கு ரெடியாக இருக்கிறான். அல்லாஹ் பார்க்கிறான், என்னுடைய அடியான் நான் இறைச்சகன் இறைவன் என்பதை அவன் ஒப்புக்கொள்கிறான், என்னிடத்தில் சரண்டர் ஆகிறான் என்று அல்லாஹ் பார்க்கிறான். இன்னும் சொல்ல போனால் இந்த பாவ மன்னிப்பு கேட்குற நேரத்தில் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இது அல்லாஹ்வுக்கு நம்ம வந்து சரண்டர் ஆகுது. அடியானை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் பார்க்குறான், ஆஹா இவன் வந்து செஞ்ச பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ் மேலே பயம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது, அல்லாஹ் வந்து அவன் அழித்து விடுவான், அல்லாஹ் நரகத்திலே போற்றுவான்ன்றதுல அவனுக்கு உள்ளத்திலே ஒரு பயம் வந்து விட்டது என்பதை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்த பாவங்களை ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்விடத்திலே கை நீட்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த பாவங்கள் மன்னிப்புக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கேட்டால் கண்டிப்பாக மன்னிப்பான். அப்போ ரமலான் மாதத்தில் நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்பட்ட நிலையிலே இந்த ரமலான் மாதம் நம்மை விட்டு கடந்து செல்வதற்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யுங்க. இன்ஷாஅல்லாஹ் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு நல்ல அடியார்களாக நாங்கள் மாற முடியும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ்வுத்தாலா நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிர தாவான அஹம்துல்லாஹ் இப்ராஹிம்.